ஐயாஸ் நமக்கு இப்போ இன்னைக்கு மீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா, நமக்கு வந்து ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி எடுக்கணும், இதுக்கு இது கான்டெஸ்ட்டில் எப்படி சேரணும், இதில் எப்படி எல்லா ப்ரைஸஸையும் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஸோ இதை வந்து நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு பட்டில், ஸோ ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுனா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. ஏன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. சார் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரியல் டா ஓகேங்களா, ஒரு ஃபேக்குமே பார்த்திங்கன்னா இது கிடையாது. நம்ம சேனலில் ஃபேக் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவும் மாட்டோம் ஓகேங்களா. நல்லாவே பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி அஃபீஷியல் நியூஸாக அப்படிங்கிறத இது பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் தான் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க, ஒரு கான்டெஸ்ட் மூலயமா தரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இது யார் கூட தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கான்டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நடத்துதாங்க ஓகேங்களா. அதட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க, ஒரு சாம்பியன்ஷிப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப்னு நினைக்கிறேன், எஃப்எஃப்ஐசி தான் பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற விஷயமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் தான், இது மூலமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிக் ப்ளூ மண்டல் வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி ப்ரோ எடுக்க முடியும், எத்தனை பேருக்கு ப்ரோ கிடைக்கும், எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா. அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் நடக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேம் பிளேவோ 5 கேம் பிளேவோ வந்து பார்த்திங்கன்னா தந்துருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டான ஆன்சர் சொல்லுதாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மண்டல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணல ஓகேங்களா. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லலை. இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணணும். ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மண்டே 6 மணிக்கு அதாவது பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஓட்டிங் கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி ஓட்டிங் கான்டெஸ்ட் எதுவும் இருந்ததுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கேன். அவங்க கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எந்த கேம் பிளே நல்ல கேம் பிளே அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே வரைக்கும் நம்ம அப்படின்னு வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. மண்டே வெயிட் பண்ணுங்க. ஆனால் சிறந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிங் கோடு கான்டெஸ்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் கொடுக்காங்க, எப்படி கான்டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்கக்கிழமை 6 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சரி ப்ரோ நம்ம வந்து கான்டெஸ்ட்டில் கலந்துக்கலாம். ஆனால் எப்படி ப்ரோ நம்மளுக்கு ஆர்டிக் ப்ளூ பண்டில் தருவாங்க, இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா யூஐடி வச்சு ஏதாட்டும் ஒரு நீங்கள் யூஐடி டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இருக்கும். அது மூலியமாக உங்கள் யூஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை அப்படியும் இல்லை எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்காது. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடாக தான் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 0.01% கூட பார்த்திங்கன்னா கிடையாது. ஆனால் ரொம்பவே லெஜெண்டரியான ஒரு பண்டில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா போடுறதும் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து எப்படி வீடியோ சாரி எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம பார்த்திங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டு போங்க. லைக் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சூப்பராக இருந்ததா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கமெண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஓபி ஓபி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்ருங்க ஓகேங்களா. எத்தனை பேர் பார்த்திங்கன்னா நம்மளை பிடிச்சி பார்க்கிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். அண்ட் டிஸ்லைக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி விடுவோம் ஓகேங்களா. அண்ட் மறக்காம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து தெரியணும். ஆர்டிக் ப்ளூ பண்டில் கான்டெஸ்ட்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய பேர் கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நல்ல அப்டேட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். அதற்கு ஸ்டே டியூன்டா இருங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. Oh,